உன் பேர் என்னம்மா? என் பேரு சித்ரா. இவர இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? பாத்திருக்கேம்மா. இல்ல இல்ல, பாத்திருக்கேன் மேடம். எப்பமா? இவர்தான் அன்னைக்கு உமா ஆண்டியோட சண்டை போட்டு அவங்கள அடிச்சாரு. எங்கம்மா? இவர்தான் உமா ஆண்டி அடிச்சாருன்னு உனக்கு நல்லா தெரியுமா? ஓ, தெரியுமே. நான் இவரை பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பாப்பா, உனக்கு நிறைய கதையெல்லாம் தெரியுமா? ஓ, தெரியுமே. கரடி கதை, மொயல் கதை. வெரி குட், வெரி குட். இந்த கதையெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க? எங்க அம்மா. இப்ப செத்த பின்னாலும் ஒரு கதை சொன்னியா? அதுவும் உங்க அம்மா சொல்லி கொடுத்தாளா? ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். Objection sustained. பாப்பா, அன்னைக்கு நீ உமா ஆண்டி வீட்டுக்கு போனியே, கதவு தட்டியோ? தட்டல, கதவு திறக்கல. உள்ள என்னென்னமோல சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் என்ன பண்ண? ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். ஆஹா, கதவு திறக்கலனா நீ அப்படிதான் எட்டி பாப்பியா? முன்னாடி ஒரு தடவை பார்த்திருக்கேன். என்ன பார்த்த? உள்ள விக்ரம் அங்கிளும் உமா ஆண்டியும். சொல்லு சொல்லு, என்ன பண்ணாங்க? அது வந்து ஆஹா, சொல்ல மாட்டேன். நீ சமத்துக்கு வந்தியோ இல்லையோ சொல்லி விடுறீமே. ஆஹா, சொல்லவே மாட்டேன். சொல்லுமா? சொல்ல போறியா இல்லையா? Objection your honor, இவர் குழந்தையை மிரட்டுறாரு. This question is irrelevant to this case. Objection sustained. Your honor, ஏற்கனவே அந்த வீட்ல ஒரு வாட்டி என்னவோ நடந்திருக்கு. You please note it. குழந்தை, அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தூங்கிட்டு இருந்தியா? கனவுல பூச்சாண்டி வந்தானா? பயந்து மூச்சுண்டியா? எதிரில இவர் இருந்தாரா? அவர் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. என்ன பிடிச்சிருக்கா? இல்ல. தோ அவங்கள பிடிச்சிருக்கா? இல்ல. உனக்கு யாரதான் பிடிக்கும்? எனக்கு யாரையுமே பிடிக்கல மம்மி. யுவர் ஆனர், சின்ன குழந்தைக்கு என்னெல்லாமோ சொல்லி கூட்டின்னு வந்திருக்கா. ஒரு நாலு கேள்வி கேட்கறதுக்குள்ள இந்த பாருங்க அழறது. உமா வீட்டுல ஏற்கனவே என்னமோ நடந்திருக்கு, கேட்டா குழந்தை சொல்ல மாட்டேங்கிறது. அடிக்கடி அந்த வீட்டுல என்னெல்லாமோ நடக்கிறதுனால அது ஒரு மர்ம மாளிகையா இருக்குமோன்னு நினைக்கிறேன். விசாரணை கமிஷன் வச்சுதான் கண்டுபிடிக்கணும். குழந்தை வேற கன்ஃபியூஷன்ல இருக்கு. சோ குழந்தை சொல்ற எதையும் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியாதுன்றது என்னோட வாதம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் பிரியா, இன்னும் வேற ஏதாவது சாட்சிகள் விசாரிக்கணுமா? யுவர் ஆனர், ஐ வுட் லைக் டு ப்ரொடியூஸ் ஒன் மோர் விட்னஸ். பிரஸ் ரிப்போர்ட்டர் மிஸ் உமா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இது என்ன விளையாட்டு? அவன் செத்து போயிட்டு சொல்லி இங்க மர்டர் ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. இப்ப அவளையா விட்னஸா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க? அவ ஆவியா புடிச்சு வந்திருக்காங்க? வாட்ஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? மிஸ்ஸஸ் பிரியா, வாட்ஸ் கோயிங் ஆன்? யுவர் ஆனர், இது வேலைக்கு சொல்ல எனக்கு கொஞ்சம் அவகாசம். நீங்க வழக்கு வேண்டாம், தொடக்க வேண்டாம். யுவர் ஆனர், திஸ் இஸ் கேஸ் ஆஃப் அப்சல்யூட் மிஸ்ட்ரையல். ஃபைல் இர்ரெகுலர். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? திஸ் இஸ் ஹவுஸ். லெட் ஹிம் கிவ் மீ எ சான்ஸ். யுவர் ஆனர், திஸ் இஸ் கோர்ட். ஆர் 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 லெட் ஹிம் நோ. ஆர் 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 அக்ரீ டு திஸ். யுவர் ஆனர், திஸ் இஸ் எ பப்ளிக் மேட்டர். இது கரெக்ட் பாட்டிங் கேரி நீங்க ரெண்டு பேரும் சாம்பருக்கு வாங்க, கோர்ட் கலையலாம். நல்ல கேஸ் பரலங்க. இவ்வளவு நாய் வாழ கோர்ட் ப்ரொசீஜர் சாது தெரியும் நினைச்சேன், இப்ப அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. யுவர் ஆனர், இதை நான் விளக்கி சொல்றேன். என்னத்த சொல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க வேலைதான் கேஸ். மிஸ்டர் சீனிவாசன், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவங்க என்ன சொல்ல வராங்களோ சொல்லட்டும். உமா இந்த கேஸுக்காக மதுரைக்கு போறதா இருந்தது. அன்னைக்கு ராத்திரி தான் அவளை கொலை செய்ய முயற்சி நடந்தது. அதுல அவ சாகல, ஆனா கொமாட்டிக் கண்டிஷன்ல, அதாவது நினைவில்லாம இருந்தா. அவ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா மறுபடியும் அவ உயிருக்கு ஆபத்து வரலாம், இல்ல கொலையாளி உஷாராயி தப்பிச்சு போயிடலான்னு நினைச்சு நானும் விக்ரமும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். அவ செத்து போன மாதிரி வெளியே காட்டினோம். அவளை ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்.
நேத்ராத்திரிதான் உமாவுக்கு நினைவு வந்தது. அவளை கோர்ட்ல சாட்சி சொல்ல அனுமதிச்சா குற்றவாளி அசோக் தாங்கிறது உறுதியாயிடும். யோரானா ப்ளீஸ். மிஸ்ஸஸ் பிரியா, நீங்க பண்ணதெல்லாம் சரின்னு நினைக்காதீங்க. அப்புறம் கோர்ட் எதுக்கு, சட்டம் எதுக்கு? உங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அது ரொம்ப கடுமையானதா கூட இருக்கலாம். இந்த கேஸ மேற்கொண்டு எப்படி நடத்தணுங்கிறத நாளைக்கு நான் கோர்ட்ல சொல்றேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் போகலாம். பட் யூ ரானா, நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ், யூ மே கோ நவ். என்னைய இப்படி பண்ணிட்டேன், அவன் செத்து போயிட்டேன்னு சொன்ன பேய் மாதிரி வந்து நிக்கிறா. அதான் சார் எனக்கு தெரியல, எங்க மிஸ் ஆச்சுன்னே புரியல. உமா அங்க எப்படி வந்து சேர்ந்தான்னு ரெண்டு பேரும் மண்டையை போட்டு உடச்சிட்டு இருந்தன். அவ அங்க வந்து நின்ன உடனே அந்த தலப்பா தலைய மூஞ்சி போன போக்க பாக்கணுமே. கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றதுன்னு பார்த்தேன். மிஸ்ட்ரேல அது இதுன்னு கத்தி கலவரம் பண்ணிட்டேன். ஆமா, அவகிட்ட என்னென்ன சொல்லி தொலைச்ச? எல்லாத்தையும் உமா கிட்ட சொல்லிருக்கான். அவன் அம்மாவை கொலை பண்ணதுல இருந்து இப்ப பண்ண கொலை வரைக்கும் பெலாவரியா விளக்கி சொல்லிருக்கான். நாளைக்கு மட்டும் ஜட்ஜ் உமாவை சாட்சி சொல்ல அனுமதிச்சாங்கன்னா வேற வேணையே வேண்டாம். அதுக்கப்புறம் நீ சிவலோகமா இல்ல வைகுண்டமான்னு யோசிக்க வேண்டியதுதான். அந்த ஆள் இது வரைக்கும் நம்ம எல்லா விட்னஸையும் உடைச்சிட்டாரு. கேஸ் நம்ம பக்கம் வீக்கா தான் இருக்கு. கொலையாளி யாருங்கிறது இவ்வளவு கரெக்டா தெரிஞ்சிருந்தோம், அதை ப்ரூவ் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா. ஆமா, சேம்பர்ல ஜட்ஜ் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அந்த பிபிக்கு செம்ம டோஸ். அவ என்னமோ உருக்கமா தான் பேசினா, ஆனா கடைசி வரைக்கும் ஜட்ஜ் பிடி கொடுத்தே பேசல. நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை மிஸ் ட்ரையல் ஆர்டர் ஆயிடுச்சுன்னா கொலையாளி தப்பிச்சிருவான். அது நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. இத்தனை நாளா நாம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாயிடும். சார் ப்ளீஸ் சார், என்னை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருக்கு சார். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கோர்ட் விசாரணைக்கு தயாரா இருக்கு, இன்னும் ஏன் குற்றவாளி வரல? யுவர் ஆனர், வாட்ஸ் ஆல் திஸ்? ஒரு அக்யூஸ்ட் சரியான டைம்ல கோர்ட்ல இவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அப்புறம் எதுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், எதுக்கு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? திஸ் இஸ் கிராஸ் நெக்லிஜென்ஸ் ஐ சார். மிஸ்ஸஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், என்னாச்சு, ஏன் இன்னும் வரல? அப்படி போடு. யுவர் ஆனர், அவங்க எல்லாம் ஜெயில இருந்து கிளம்பியாச்சு. ஏதாவது டிராபிக் ஜாம்ல மாட்டி இருப்பாங்க. எங்க? வேலூர் ஜெயிலியா வச்சிருக்க? இவ்வளவு நேரம் ஆறுது. மிஸ்ஸஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. பட் யுவர் ஆனர், நீங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். என்ன யுவர் ஆனர் அவகாசம்? ஆல்ரெடி வி ஹேவ் வோட் ஃபார் மிஸ்டர் எல் இன்வெஸ்ட். குற்றவாளி தப்பிச்சு ஓடிட்டான். அவன் கொலகாரங்கிறது இதன் மூலமா உறுதியாயிடுச்சு. எங்க கேஸ் ஸ்ட்ரைட்டாவே ப்ரூவ் ஆயிடுச்சு. நேத்து உமாவை சாட்சியா கொண்டு வந்த உடனே அவன் பயந்துட்டான். அவங்க மூலமா எல்லா விஷயமும் வெளியாயிடுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நிச்சயம் அவனுக்கு தண்டனை கிடைக்குங்கிறதுனால அவன் இன்னைக்கு தப்பிச்சிட்டான். The prosecution rests its case. வடக்கம் தலைப்புச் செய்திகள். சென்னையில் கொலை குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளி இன்று தப்பி ஓடிவிட்டார். பரபரப்பாக பேசப்பட்டு வந்த விபச்சார பெண்கள் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்ட போலீஸ் அதிகாரி அசோக் இன்று கோர்ட்டுக்கு கொண்டு வரும் வழியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதற்கு முன் பொறுப்பான பதவியில் இருந்த இவர் இப்படி தப்பி ஓடியிருப்பது சட்டத்தை மிகவும் இழிவுபடுத்தியிருப்பதாக வருத்தம் தெரிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி சிவசங்கரி, நாளை இதுபோன்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு வழிகாட்டியாக இருந்துவிடக் கூடாது என்பதில் தான் அதிக கவனம் செலுத்தப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். விரைவில் தப்பி ஓடிய கைதியை கண்டுபிடித்து கோர்ட்டில் ஒப்படைப்போம் என்று சென்னை நகர காவல்துறை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நபர் பல கொலைகளை செய்திருக்கிறார் என்பதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றன. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே காவல்துறையினரையே தாக்கிவிட்டு தப்பித்திருப்பது மன்னிக்க முடியாத குற்றம். எனவே காவல்துறை
அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு குற்றவாளி அசோக்கை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் ஒப்படைக்குமாறு ஆணையிடுகிறேன். காவல்துறையில் பணியாற்றிய இந்த நபர் துப்பாக்கி போன்ற பல ஆயுதங்களை புழக்கத்தில் வைத்திருப்பதால் அவரை உயிருடன் பிடிப்பதில் பிரச்சனை ஏற்படின் பிணமாக கொண்டு வரவும் இந்த கோர்ட் அனுமதி அளிக்கிறது. என்ன நீங்க எதிர்பார்க்கல? திட்டம் போட்டு கொலை பண்றது உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ நினைச்சா அது உன் முட்டாள்தனம். புரியலையா? புரியாது. ஏன்னா நீ நினைக்கிற அளவுக்கு நீ புத்திசாலி இல்ல. போலீஸ் கிட்ட இருந்து உன்னை தப்ப வச்சு இங்க கூட்டிட்டு வந்தது லாயர் ஸ்ரீனிவாசன் இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ கொலை செஞ்சியே இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அவரோட மனைவி நான் தான் தப்ப வச்சேன். அன்னைக்கு வேன மறிச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்த எல்லாருமே விக்ரமோட ஆளுங்க, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்தவங்க. விஷயம் தெரியுமா? நீ தப்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சு உன்னை பார்த்த உடனே சுட சொல்லி கோர்ட்ல ஆர்டர் போட்டுட்டாங்க. நீயே படிச்சு பாரு. படிடா. உன்னை பார்த்துட்டேன், சுட்டலாமா? எந்த நிமிஷம் சாக போறோன்னு தெரியாம இப்ப பயந்து சாகற பாரு. அத நீ நிறைய அனுபவிக்கணும். அது வரைக்கும் உன்னை சுட மாட்டேன். பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன்னு உமா கிட்ட சொன்னியாமே. பிறந்ததுல இருந்து போத்தி வளர்த்த அண்ணன், கல்யாணம் ஆனதுல இருந்து கண்ணா வச்சுக்கிட்ட புருஷன், ரெண்டு பேரையும் உன்னால பறி கொடுத்துட்டு வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு உன் பதில் என்ன? அப்பம் பேர் தெரியாம நீ வேதனைப்பட்டியாமே. அப்பம் பேர் தெரிஞ்சிருந்தோம் அவரோட முகத்தை ஒரு தடவை கூட பார்க்க முடியாம தினம் தினம் ஏங்கிக்கிட்டு இருக்காளே என் குழந்தை, அவளுக்கு உன் பதில் என்ன? சின்ன வயசுல உன் மூஞ்சில காரி துப்புனாங்கிறதுக்காக எத்தனையோ பெண்களை கொன்னு அதை கண்டுபிடிக்க பார்த்த என் கணவரோட உடம்பையே செதைச்சு அனுப்புறியே, அதுக்கு உன் பதில் என்ன? சுத்தி நிக்கிற கூட்டம் உன் மேல சுண்டு வரல கூட வைக்காது. ஏய், ஒத்தைக்கு ஒத்த, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா என்ன மீறி தப்பிச்சு போட. Thank you.
எடுத்தாங்க வெத்து ஓட்ட தாயவர் சுத்தம் பண்ணி கூட்டாங்க வாழவன்